செந்தில் பாலாஜி தம்பி இனி டிமிக்கி கொடுக்க முடியாது. கைதுக்கு தேதி குறித்த வருமான வரித்துறை. செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தொடர்ந்து ஆட்கொணர்வு மனுவில் இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியுள்ளார்கள். இதில் நீதிபதி நிஷா பானு வழங்கிய தீர்ப்பில் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததுதான். மனு ஏற்கப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் கைது சட்டவிரோதம், அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். மற்றொரு நீதிபதி பரத சக்கரவர்த்தி தனது தீர்ப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது அனைத்தும் சட்ட நிதிமுறைகளுக்கு உட்பட்டதுதான் என்று தெரிவித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, மேலும் இன்றிலிருந்து 10 நாட்களுக்கு மேல் செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனையில் இருக்கக்கூடாது, அதற்குள் மருத்துவர்கள் டிஸ்சார்ஜ் செய்துவிட்டால் செந்தில் பாலாஜியை சிறையில் அடைக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, அதே சமயம் செந்தில் பாலாஜிக்கு மேற்கொண்டு சிகிச்சை தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிறை விதிகளின் அடிப்படையில் சிகிச்சை அளிக்க வேண்டும். தனியார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்ற காலத்தை நீதிமன்ற காவலில் இருந்த காலமாக கருத முடியாது என்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் மூன்றாவது நீதிபதியாக சிபி கார்த்திகேயனை நியமித்துள்ளனர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கம் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை இறுக்கி பிடிக்க தொடங்கியுள்ளது வருமான வரித்துறை. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலும் பல்வேறு பரிவர்த்தனைகள் தொடர்பாகவும் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் வருமான வரித்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அசோக்குமாரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்ட வருமான வரித்துறையினர் இது தொடர்பாக அசோக்குமாரிடம் விசாரணை நடத்த நேரில் ஆஜராகுமாறு வருமான வரித்துறையினர் ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் வருமான வரித்துறையினர் அனுப்பிய சம்மனை ஏற்றுக்கொண்ட அசோக்குமார் 2 முறையும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்த நிலையில் ஜூலை 27ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அசோக்குமாருக்கு 3வது முறையாக வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் எங்கே இருக்கிறார் என்கிற எந்த ஒரு தகவலும் வெளியாகாத நிலையில் 3வது முறை அனுப்பிய சம்மனுக்கு செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க வருமான வரித்துறையினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 3வது முறை அனுப்பிய சம்மனுக்கு செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் ஆஜராகவில்லை என்றால் வருமான வரித்துறையினர் அசோக்கை கைது செய்யவும் வாய்ப்புள்ளது என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள். உங்கள் தின சேவல்